இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நான் இன்னைக்கு ஈவினிங் தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்த உடனே இதை ஒரு வீடியோவை மேக் பண்ணணும்னு நான் வந்து பிளான் பண்ணேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவரோட இன்கம் ஆஃப் சோர்ஸை வந்து நான் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை. இப்போ 999 ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்களே 999 ரூபா கொடுத்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். 999 ரூபாய்க்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. 999 ரூபாயை நாங்கள் பே பண்ணிக்கிட்டு நாங்கள் இந்த 8 கோர்ஸும் வந்து நாங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதெல்லாம் இந்த 8 கோர்ஸும் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். 999 ரூபாய்க்கு பெரிய அமௌண்ட் கிடையாது. நீங்கள் உங்கள் சைடில் ஒரு வேலிடான பாயிண்ட்டை வைக்கலாம். ஸோ இந்த வேலிடான பாயிண்ட் வந்து நான் என்ன என்னோட சைடில் நான் என்ன ரிப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இதில் ஆட் பண்ணியிருக்க 8 பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபாகவே உங்களாலே ஓனாக பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பே பண்ணி இன்னொருத்தவங்க டிஃபெண்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே வந்து எதுவுமே உங்களால் வந்து செல்ஃப் ப்ளானிங் பண்ணிக்கவே முடியாது. இப்போ இந்த கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து அவர் எதை கவர் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கேன்வா தான் கவர் பண்ணியிருப்பார். கேன்வாவில் இந்த மாதிரி நான் இப்போ வந்து தமிழில் மேக் பண்ணுறது இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு திங்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிஸ்பேட்ச் வந்து 999 ரூபா போட்டிருக்காரு. ஃப்ரம் த நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து 3500 ரூபா போட்டிருக்காரு. ஃபியூ சீட்ஸ் லெஃப்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. உங்களை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணுங்கிற மோட்டிவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து உள்ளே என்ரோல் பண்ண வைக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாமே நமக்கு ப்ரீ பிளானாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நானே உங்களுக்கு இப்போ ஒரு மெட்டா ஆட்ஸ் வந்து நான் உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இப்போ மெட்டா ஆட்ஸு, யூடியூப், கூகுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டு நீங்கள் போஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா எதுவுமே கிடையாது. இப்போ நான் இதில் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இப்போ நான் இந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் புதுசாக போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பூஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பேஜ் உங்களுக்கு என்ன வரும்னா, நீங்கள் இதில் வந்து யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணுறீங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நீங்கள் எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ள ஆடியன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, இது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக அதிலே கொடுத்துருவாங்க. கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டை டாப் அப் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்க, ஆட்டோமேட்டிக்காக லைவில் வந்துடும். இதுதான் வந்து மெட்டா ஆடு. கூகுள் ஆடுக்கும் அதே மாதிரி தான். பர்சனல் பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங்கிறது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு என்ன மீனிங்னா, நம்மளோட சர்வீஸை, நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்மளே யூடியூப் மூலமாக எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இல்லை வந்து வேறு ஒரு சோர்ஸ் மூலம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுங்கிற அவர் சொல்லுவார். அப்புறம் வந்து வெப்சைட் டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னா 14-15 நாளாக கற்றுக்க முடியாது. வெப்சைட் டிசைனிங் வந்து ஒரு பெரிய கான்செப்ட், அதை வந்து நீங்கள் ஒரு 14-15 நாளாக கற்றுக்க முடியாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுருவேன் வெப்சைட் டிசைனிங்க்கு. அப்புறம் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சம்திங், இப்போ வீடியோ எடிட்டிங்கிறது வந்து எல்லோரும் எதில் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சம்திங் இதை வந்து அவங்க ப்ரீமியம் பிளான் எடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது கேம்பாஸ் யாரும் வந்து ஃப்ரீ எடிட்டரில் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேம்பாஸையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு 7000 ரூபாய்கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 7000 ரூபா அமௌண்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். அவங்களே எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல ஒரு கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களாலே ஓனாக பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். இப்போ இதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் உருவாக்குறது எப்படி, அந்த மாதிரி ஒரு பெரிய திங்ஸ் அவங்க ஒரு கோர்ஸாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு 999 ரூபாய், இப்போ எல்லாம் ஒரு 15000 ரூபா போடுறாங்க அப்படின்னு நம்ம அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய திங்க். பெரிய திங்கில் வந்து மொபைல் ஆப் டெவலப் பண்ணுற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்து அப்போனா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஓகே நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அப்போ கூட நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே செல்ஃப் பிளானிங் தான் நான் பெஸ்ட்டுங்கிறத நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன அமௌண்ட் இப்போ இதில் ஒரு 999 ரூபா கேட்குறது வந்து சப்போஸ் இவருக்கு யாருமே என்ரோல் பண்ணல அப்படின்னா இவர் மேபி 100 ரூபா கூட ஆக்க சான்சஸ் இருக்குது. நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 49 ரூபாய்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு 40, அவங்க வந்து ஒருத்தவங்களும் டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு 49 ரூபா போடுறாங்க அப்படின்னா அதில் குறைஞ்ச ஒரு 500 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 500 × 49 அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். பட் அதில் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே யூஸ் இருக்காது. அதனால் அந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்களே ஓனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம். ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் இதில் உள்ள 8 கோர்ஸும் யூடியூப்பில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே சோர்ஸ் வந்துடும். நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி தேடி போகிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஃபர்தராக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் எப்போதுமே என்ன பண்ணாதீங்கன்னா, அமௌண்ட்டு கொடுத்து எதையுமே லேர்ன் பண்ணாதீங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் ஒரு இதை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஹேபிட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபர்தராக எதையுமே நீங்கள் இது பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை 1 வீக் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி மெதுவாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது தப்பே கிடையாது.
அதனால் என்ன பண்ணுங்கள், எப்பவுமே செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் இது ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.